தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய மாயப்பொழுதில் உங்களை சந்திப்பதால் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே மக்கள் பாரத்தை தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம் நேற்றைக்கு வந்து அந்த நாளாயினி நாளாயினி இல்லை நாளாயினி அவள் எப்படி கிருஷ்ணையாக பிறந்தாள் அப்படின்னு கேள்வி வருகின்றது பௌத் கல்யர் என்ன பண்றாரு முக்தி அடைய வேண்டும் இப்படி சிற்றின்பத்திலேயே சுத்திட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னும் போது மனைவி ஒத்துக்கல அதனால என்ன பண்றாரு நீ வந்து ஐவருக்கு மனைவி ஆவாய் அப்படின்ற ஒரு சாபம் அது வரமாகவும் எடுத்துக்கலாம் சாபமாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா நாளாயினி மௌக்கல்யர்கிட்ட கேட்டது இதுதான் நீங்கள் ஐந்தாக பிரிய வேண்டும் அதுக்கப்புறம் வேணும் போது ஒன்றாக வேண்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாக பல இடங்களில் சுற்றி திருந்தனர் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்போ நாளாயினி கேட்கறார் என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னும் போது அவர் சொல்றாரு இல்லை எல்லாம் நல்லதுக்குடா நான் வந்து முக்தியை தேடி போகிறேன் அப்படின்னு போயிடுறாரு அதுக்கப்புறம் நாலாயினி வந்து சங்கரரை சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் அப்போ சிவபெருமான் பிரத்யட்சமாகி என்ன வேண்டும் அப்படின்னும் போது பதிவேண்டும் பதி வேண்டும் பதி வேண்டும்னு அஞ்சு தடவை சொல்றாங்க எங்க அம்மா அதே மாதிரி ஐவர் கணவர் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோயோ என்னங்கது ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தானே இருக்க முடியும் ஒரு கணவனுக்கு பல மனைவிகள் இருக்கலாம் ஆனா ஒரு மனைவிக்கு பல கணவன்மார்கள் இருக்க முடியுமா இது சரியில்லையே அப்படின்னும் போது அப்ப அவர் சொல்றாரு நீ அஞ்சு தடவை என்கிட்ட பதி வேண்டும் அப்படின்னு கேட்ட அதனால நான் உனக்கு ஐவரை கொடுத்தோம் இப்ப இல்ல அடுத்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற கங்கை கரைக்கு போ அங்க கங்கையில இந்திரன் உன் கண்ணுல தென்படுவான் அவனை கூட்டுட்டு நீ என்கிட்ட கிட்ட வா அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யமன் அவன் என்ன பண்றான் யாகம்னு ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான் அதுல வந்து ரொம்ப மும்முரமா இருக்கிறதுனால அவனுடைய வேலை என்ன உயிர்களை எடுப்பது இன்னைக்கு அந்த உயிர் எடுக்கிற வேலை வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை வந்து இவன் கொஞ்சம் ஒதுக்கி வைத்தது அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா பூமியில பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் சாவே இல்லை சோ ரொம்ப நாளா யமன் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அகெய்ன் அவர்களுடைய காலம் வேற நம்முடைய காலம் வேற ஸோ யமன் வந்து ஒரு நாலஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் அந்த யாகம் பண்ணாலும் நமக்கு அது பல வருடங்கள் ஆகும் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்திரன் முதலான தேவர்கள் வருணன் எல் அக்னி எல்லாரும் போயிட்டு பிரம்மா கிட்ட போய் முறையிடுகின்றார்கள் என்ன பிரச்சனை அப்படின்போது இல்லை இந்த மாதிரி மனிதர்கள் பிறந்தவர்கள் யாரும் இறப்பதே இல்லை அப்படின்ன உடனே பிரம்மா கேட்குறாரு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை போது இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்ல நாங்க வந்து மனிதர்களை பார்த்து பயப்படவில்லை ஆனா இந்த மரணம் இல்லாதது தேவர்களுக்கு மட்டுமே உரியது இப்போ அவங்களுக்கு வந்து மரணமே கிடையாது அப்படின்னா எங்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி யுனிக்னஸ் அது இருக்குல்ல அது போயிச்ச பாருங்க எவ்வளவு சுயநலம் அப்படின்னு சரி நீ சாகாம இருக்க இருந்துட்டு போ அதே மாதிரி இன்னொத்தனும் சாகாம இருக்கான் அப்படின்னு சொன்னா அதிகம் உனக்கு பொறாமை அது என்னவோ அவங்களுக்கு அப்படிதான் இருக்குது இந்திரனுக்கு அப்போ பிரம்மா சொல்றாரு இல்லை இல்ல அந்த சத்திர யாகத்துல அவன் மும்முரமாக இருக்கின்றான் அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான் மக்களுக்கும் வந்து அந்த இறப்பு அப்படின்றது வந்துடும் நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னாரு சோ மறுபடியும் இந்த இந்திரன் முதலாளர் தேவர்கள்லாம் திரும்பி வந்துடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த கங்கையில் ஒரு வெண் தாமரை அவ்வா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாமரை வந்திருக்கு ஒரு வெண் தாமரையை பார்க்கின்றான் இந்திரன் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வெண் தாமரை பொன் தாமரை ஆகிவிட்டது ஆஹா இது என்னடா அது அதிசயமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தானே எல்லாருக்கும் மேல கொஞ்சம் கெத்தானவரே நீங்க இருங்கோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கங்கையை நோக்கி நடக்கின்றார் அப்ப அந்த கங்கையில தண்ணியில நின்று கொண்டு ஒரு அழகான பெண் அழுது கொண்டு இருக்கின்றாள் என்னடா ஒரு பொண்ணு அழுதுட்டு காளை அப்படின்னு இவர் தண்ணிக்குள்ள போறாருங்க அப்ப அந்த தாமரை மீது அந்த பெண்ணினுடைய கண்ணீர் துளி விழுந்த உடனே அது பொன் தாமரை ஆகி விடுகின்றதாம் ஆச்சரியமா போயிடுது இவருக்கு நேரா போயிட்டு அந்த பெண் கிட்ட அம்மா நீ யாரு என்ன எதுக்கு இங்க இங்கிருந்து அழுதுனுகிற இந்த மாதிரி வெண் தாமரை எல்லாம் பொன் தாமரை ஆகின்றது அப்படின்ன உடனே அந்த பெண் என்ன பண்றா தன்னுடைய அழுகையை சற்றும் நிறுத்தாமல் நீ என்னோட வா சொல்றேன் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கயோ கூட்டு போறாங்க அப்ப பக்கத்துல ஒரு மலை மீது ஏறி போகும்போது ஒரு அழகான சிறுமி அவ பக்கத்துல ஒரு சிறுவன் ரெண்டு பேரும் உக்காந்துட்டு சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இந்திரன் யாரு தேவாதி தேவன் இல்லையா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா இவர் அங்க போகும்போது இவங்க பாட்டுக்கு விளையாட்டுல மும்முரமா இருக்காங்க இவரை கவனிக்கல அப்படின்ன உடனே இவர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு ஏ சிறுவனை நான் யார் தெரியுமா இந்த உலகத்தையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த ஈஸ்வரனே நான் தான் யாரு சிறுவன் கவனிக்க மாட்டேன்றே இந்திரனை ஒரு பார்வை பார்க்கின்றான் அப்படியே மரக்கட்ட மாதிரி ஆயிடுறான் உணர்ச்சி எட்டு அப்படியே நிக்கிறான் இந்திரன் அதுக்கப்புறம் அந்த சிறுவன் என்ன பண்றான் தன்னுடைய இந்த சொக்காட்டான் விளையாட்டை முழுசு ஆசை தீர விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பெண்ணை கூப்பிடுகின்றான் நாளாயி அவ போறா இந்த பாரு அவனை போய் தொட்டு இங்க கூட்டுவா ஆனா ஒண்ணு அப்ப பேசினா மாதிரி கர்வமாலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்றாரு அதே மாதிரி அவ திரும்பி வந்து இந்திரனை தொட்ட உடனே உணர்வு வருகின்றது ஆனா உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி துபிகின்னு கீழே உந்துடுறான் அதுக்கப்புறமா இவ அவனை எழுப்பி கூப்பிட்டு போறான் போன உடனே அவர்தான் ஈஸ்வரனும் பார்வதியும் அப்படின்றது இந்த மரமண்டைக்கு இந்திரனுக்கு அப்போதான் புரிகின்றது அவர் சொல்றாரு அங்க ஒரு பர்வதம் பாரு மலை அதுல ஒரு குகை இருக்கு அதுக்குள்ள போ அப்படின்றாரு அந்த இந்திரனும் அந்த பெண்ணும் அங்க போறாங்க போனா உள்ளுக்குள்ள நாலு பேரு அப்படியே ரொம்ப ஜொலிப்போட இருக்கின்றார்களாம் ஆஹா நமக்கு அவ்வளவு ஜொலிப்பு வருமா என்ன அப்படின்னு சந்தேகத்தோடையே சரி ஈஸ்வர கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போ போன உடனே அப்ப ஈஸ்வரன் வந்து சொல்றாரு இந்த பேரு ஜீவங்களும் இந்த மாதிரி தான் இந்திரர்களாக இருந்தவர்கள் இந்த இடத்துல ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இந்திர பதவி அப்படின்றது வந்து ஒரு செலக்ஷன் போஸ்ட்டு அது நாமினேட்டட் போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பர்மனண்டாக யாரும் ஒரு இந்திரன் அப்படின்றது கிடையாதுங்க நம்மளுடைய அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பாவத்தை எல்லாம் விட்டுட்டு புண்ணியங்கள் அதிகமானா சொர்க்கத்துல தேவர்களாக போகலாம் இன்னும் அதிகமா போனா இந்திரனாக போகலாம் அங்க போயும் ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டு எட்டி உதைக்கப்பட்டு கீழே வந்து உழ்ந்தவங்க கதையல்லாம நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த ஐந்து பேர்களும் இவளுக்கு கணவன் ஆவியர்கள் அப்படின்றாரு இது புது இந்திரன் வேற வந்துட்டாங்க அப்போ இந்த அஞ்சு பேர் என்ன சொல்றாங்க சரி நாங்க பாவம் பண்ணிட்டோம் இதை கழிக்கணும் அப்படின்னு சொன்னா பூலோகத்துக்கு தான் போனோம்னு சொல்லிட்டீங்க ஆனா இந்த போய் நாங்க பிறக்கும் பொழுது இந்த தருமதேவன் அப்புறம் வாயு இந்திரன் அஸ்வினி தேவர்கள் இவர்களுக்கு குழந்தையாக நாங்கள் பிறக்க வேண்டும் மனுஷங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கின்றார்கள் அதையும் சிவபெருமான் கொடுத்து விடுகின்றார் அதுக்கப்புறமா இவர்கள் வந்து விஷ்ணுவை தேடி போகின்றார்கள் அவர்கிட்ட இதெல்லாம் சொன்ன உடனே அவரும் வந்து அதை ஆமோதிக்கின்றார் சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு இதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப வியாசர் என்ன சொல்றாரு அந்த அந்த அஞ்சு இந்த பாண்டவர்கள் இன்றைக்கு கிருஷ்ணையாக பிறந்திருக்கின்றாள் இதையெல்லாம் சொல்லிட்டு வியாசர் இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்துகின்றார் அதாவது மிதந்து அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு வந்து ஐந்து புத்திரர்கள் அவர்கள் யார் அப்படின்னா சால்வேயன் சூரசேனன் சுருதசேனன் திந்துசாரன் அதிசாரன் அப்படின்னு இவர்களை சிபியின் புதல்வையாகிய பௌமாஸ்வி அப்படின்றவா சுயம் வரத்துல ஐந்து பேரையும் தேர்ந்தெடுத்தாள் இந்த ஐந்து பேர் மூலமாக ஐந்து குழந்தைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் அவள் வந்து பெற்றாள் அப்படின்றதையும் குறிப்பிடுகின்றார் சரி இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் இவங்களுடைய உண்மையான சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு திவ்ய திருஷ்டியால் பார்ப்பதற்கு நான் இப்ப ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு துருபதனுக்கு சொல்றார் இப்போ துருவதன் அந்த அஞ்சு பேரையும் பார்க்கும்போது கூடவே கிருஷ்ணையை வழித்து அவளையும் பார்க்கும் பொழுது அப்படியே பொன்மயமாக கிரீடங்களுடன் ஜொலிக்கின்றார்களா இந்த அஞ்சு பிளஸ் ஒண்ணு இது கொஞ்ச நேரம் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த தோற்றம் மறைந்த பிறகு துருபதன் சொல்றாரு ஆஹா இது வந்து உங்களுக்கு ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல இது உங்களுக்கு புதுமை என்று அப்படின்னு சொல்றாரு உங்களால தான் வந்து இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இது தர்மமா அதர்மமா இந்த கேள்விகள் சித்தம் போச்சு நமக்குன்னு ஒண்ணும் கிடையாது நமது லட்சியம்ன்றது ஒண்ணும் கிடையாது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அந்த இறைவன் சித்தம் அப்படின்னும் போது அதை கேள்வி கேட்கறதுக்கு நான் யாருங்க அப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் அஞ்சு பேருக்கும் திருமணம் செய்து வைத்து விடுகின்றேன் அப்படின்றாரு இப்ப வியாசர் சொல்றாரு இது வந்து தேவ ரகசியம்பா எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவர்கள் அப்படின்றது மானுடர்களுக்கு பொருந்தாது இந்த மாதிரி விசேஷமான காலங்களில் தேவர்கள் மாதிரியானவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லிட்டார் அதன் பிறகு துருபதன் என்ன பண்றாரு ரொம்ப விமரிசையாக கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் செய்கின்றார் அவருடைய புரோகிதர் அவர் பேர் கௌமியர் சொல்றாங்க அவர் முன்வந்து ஏற்பாட்டை எல்லாம் கவனிக்கின்றார் அடுத்த நாள் வந்து கல்யாணம் களை கட்டுகின்றது அவர் சொல்றார் முதல்ல வந்து தர்மபுத்திரன் நீங்கள் இவளை பாணி கிரகணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் இடைவெளியில ஐந்து பேருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றனர் இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த நாளாகினி கிட்ட வந்து சிவபெருமான் வரம் கொடுக்கும் போது அவர் சொல்றார் என்னுடைய கணவர் மௌத்கல்யர் அவர் வந்து என்னுடைய பதிவிர்தா தர்மத்தை பாராட்டி ஒரு வரம் கொடுத்தார் அப்ப வந்து நான் இந்த மாதிரி ஐந்தாக நீங்கள் மாற வேண்டும் அப்புறம் ஒன்றாக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லற சோகத்துல அதிகமாக ஆசை வைத்து விட்டேன் ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தீரலை அதனால நீங்க சொல்றபடி இந்த மாதிரி ஐந்து கணவர்களுக்கு நான் வந்து மனைவியானால் என்னுடைய அந்த இளமை அப்படின்றது மாறாததாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஒரு வழி செய்ய வேண்டும் அப்படின்றார் அப்ப சிவபெருமான் சொல்றாரு இந்த மாதிரி காம சுகமும் பயனும் என்றைக்குமே ஒன்று சேராது ஆனா உன்னுடைய விஷயத்துல மட்டும் அது ஒன்று சேரும் நீ ஐவருக்கு பத்தினி ஆனாலும் உன்னுடைய இளமை எதுவும் மாறாமலேயே இருப்பாய் அப்படின்ற வரத்தையும் கொடுக்கின்றார் கல்யாணத்துக்கு ஏராளமான மக்கள் வருகின்றனர் எல்லாருக்கும் வந்து ஏராளமான பொண்ணும் பொருளும் வாரி வழங்கப்படுகின்றது ஆனா யாருமே கேள்வி கேட்டதா இதுவரைக்கும் ஒரு குறிப்பும் இல்லை மேபி அரசர்கள் வந்து செய்வது எதுவாக இருந்தாலும் அது நாட்டு நலனுக்காகத்தான் இருக்க வேண்டும் அதை நாம கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல மீண்டும் அடுத்த பதில் எழுந்திருப்போம் வணக்கம்